Students, welcome to Max class. In the video, lesson 6 trigonometry exercise 6.4 question number 3 pakaporom. If the angle of elevation of a cloud from a point h meters above the lake is theta 1 and the angle of depression of its reflection in the lake is theta 2, prove that the height that the cloud is located from the ground is h into tan theta 1 plus tan theta 2 divided by theta tan theta 2 minus tan theta 1. Okay. So, இது வந்து ground level. Okay. So, ground level இருந்து h meter above la point of observation. Okay. Then, so, இந்த இடத்தில இருந்து point of observation வந்து, சரி, angle of elevation என்ன கொடுத்துருக்காங்க, theta 1, இங்க இருந்து cloud பார்க்கிறாங்க. Okay. அடுத்து, angle of depression. So, இது C நடுத்தா, இது C dash, reflection C dash நடுத்திருப்போம். So, இதுடைய angle of depression எவ்வளவு கொடுத்திருக்காங்க theta 2 கொடுத்திருக்காங்க. Okay. So, இந்த distance hனா இதுவும் எவ்வளவுதான் இருக்கும் hன்னு இருக்கும். So, இத வந்து x எடுத்திருப்போம். So, இந்த இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள length வந்து என்னது reflection. Reflection of the cloud. Okay. So, அப்போ இது வந்து என்ன இருக்கும்னா இந்த டோட்டல் லென்த் இங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த டோட்டல் லென்த் எவ்வளவு இருக்கும், இது x இது h அப்படின்னா இது எவ்வளவு இருக்கும், x பிளஸ் h இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ ஆல்பபெட் நேம் கொடுப்போம், இதுக்கு ஏ பி சி ஏற்கனவே இருக்குது டி. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிடுவோம், ட்ரையாங்கிள் இ டி சி. ஓகே, ஸோ இன் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இ டி சி டான் தீட்டா 1 ஈக்குவல் டு எக்ஸ் பை ED. Okay. So, the appear koto. Adutthu, in the triangle oru triangle EDC dash oru thirupo. Okay. In right angled triangle EDC dash tan theta 2 equal to tan theta 2 equal to opposite side. இது அவ்வளோ opposite side. Okay. So, D to C dash. D to C dash by E D. Okay. So, இதில் இருந்து cross multiply பண்ணா E D என்ன கடைக்கும்? E D equal to X by tan theta 1. So, இது equation number 1 எடுத்திருப்போம். இப்போ இங்க cross multiply பண்ணா என்ன கிடைக்கும், tan theta 2 equal to the d to c dash d c dash equal to பாருங்க இதிலிருந்து இது வரை h இங்க x plus h பெற வரும் h plus x plus h divided by e d. So, cross multiply பண்ணும். So, e d equal to 2H plus X by tan theta 2. இது equation number 2 நடுத்திருப்போம். இப்போ equation number 1ல left side ED இருக்குது, இங்கே ED இருக்குது. So, from 1 and 2, இந்த equate பண்ணும் X by tan theta 1 equal to 2H plus X by tan theta 2. Cross multiply பண்ணும். So, X tan theta 2 equal to tan theta 1 into 2H plus X. Okay. So, X tan theta 2 equal to 2H tan theta 1 plus X tan theta 1. The X tan theta 1 left side கொண்டருவோம்.
வரும் எக்ஸ் டர்ன் தீட்டா டூ மைனஸ் எக்ஸ் டர்ன் தீட்டா ஒன் ஈக்குவல் டு டூ ஹைச் டர்ன் தீட்டா ஒன். இங்கே எக்ஸை காமனாக வெளியே எடுத்துருவோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு டர்ன் தீட்டா டூ மைனஸ் டர்ன் தீட்டா ஒன் ஈக்குவல் டு டூ ஹைச் டர்ன் தீட்டா ஒன். ஓகே, சப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஹைச் டர்ன் தீட்டா ஒன் பை டர்ன் தீட்டா டூ மைனஸ் டர்ன் தீட்டா ஒன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் ஹைட் ஆஃப் த கிளவுட் லொக்கேட்டட் ஃப்ரம் த கிரவுண்ட். ஓகே, ஸோ ஹைட் ஆஃப் த கிளவுட் லொக்கேட்டட் ஃப்ரம் த கிரவுண்ட் ஈக்குவல் டு பாருங்க. ஸோ இது கிரவுண்டு, இது ஸோ த ஹைட் ஆஃப் த கிளவுட் ஃப்ரம் த கிரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பி டு சி. அப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஹைச் இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஹைச். ஸோ எக்ஸ் வேல்யூ நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ஈக்குவல் டு டூ ஹைச் டர்ன் தீட்டா ஒன் பை டர்ன் தீட்டா டூ மைனஸ் டர்ன் தீட்டா ஒன் ப்ளஸ் ஹைச். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹைச்சை காமனாக வெளியே எடுத்துருவோம். ஸோ ஹைச்சை காமனாக வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும், ஹைச் இன்று ஹைச் இன்று டூ டர்ன் தீட்டா ஒன் பை டர்ன் தீட்டா டூ மைனஸ் டர்ன் தீட்டா ஒன் ப்ளஸ் ஒன். இப்போ எல்சிஎம் எடுப்போம். ஸோ எல்சிஎம் டர்ன் தீட்டா டூ மைனஸ் டர்ன் தீட்டா ஒன். இப்போ இங்கே என்ன இருக்கும், டூ டர்ன் தீட்டா ஒன் ப்ளஸ் என்ன வரும், டர்ன் தீட்டா டூ மைனஸ் டர்ன் தீட்டா ஒன். இப்போ சிம்பிள்ஃபை பண்ணுவோம். ஸோ தேர் ஃபோர் ஹைச் இன்ட்டு டூ டர்ன் தீட்டா ஒன் மைனஸ் டர்ன் தீட்டா ஒன் ஈக்குவல் டு டர்ன் தீட்டா ஒன் ப்ளஸ் டர்ன் தீட்டா டூ பை டர்ன் தீட்டா டூ மைனஸ் டர்ன் தீட்டா ஒன். ஓகே, ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.